வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையாக ஒரு 2 ஏக்கர் விவசாய இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த விவசாய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை லேண்டு, அதாவது தண்ணி கரண்ட் எதுவும் கிடையாது, அது ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் இந்த பூமியில் எந்த இது கிடையாது. பூமி சமமாக ஸ்கொயராக அருமையான ஒரு பூமியாக இருக்குது, செம்மண் பூமி. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து செட்டிப்பாளையம், செட்டிப்பாளையத்துலேருந்து வந்து நேராக வடச்சித்தூர் செல்லக்கூடிய அந்த பாதையை திரும்புறதுக்கு பக்கத்தில் 300 மீட்டர் மண் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த பூமிக்கு வந்து வரலாம். இந்த பூமி பாருங்க, நல்லா சுற்றியுமே தென்னை மரம் இருக்கிறதுல பவுண்ட்ரிஸுங்க. இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தென்னை மரங்கள் இருக்குது. நல்லா ஸ்கொயர் பூமி, நல்ல அருமையான ஸ்கொயர் பூமி, ஒரு குழி குண்டு எதுவும் கிடையாது, சமமாக இருக்குது. பக்கத்தில் விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா 16 அடி வழித்தடங்கள் மட்டுமே இதுக்கு பூமிக்கு இருக்குது. அந்த காலத்தில் வண்டித்தடங்கிறது அதுதான் பூமிக்கு உள்ளே வந்துட்டுருக்கு. இதோட விலை கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓரளவுக்கு ரீசனபிளாக நியாயமாக இருக்குது. 1 ஏக்கராவின் விலை 20 லட்சம் மட்டுமே வருது. 2 ஏக்கராவும் சேர்த்து மொத்தம் 40 லட்சம் ரூபாய் என்றால் கொடுக்கப்படும். இதற்கு விலை கீழே குறைக்கப்படாது என்று தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த பூமி பாக்குறப்போ ரொம்ப பக்கமா இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா செட்டிப்பாளையம் 7வது கிலோமீட்டர். அந்த செட்டிப்பாளையத்திலிருந்து புதுசாமியார் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர். மொத்தம் 12வது கிலோமீட்டர்ல இருந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சதுனால 12 கிலோமீட்டர் மொத்தமா வரும். நல்ல அருமையான பூமி. இந்த பூமி, இந்த மனையை சுற்றிலுமே, இந்த விவசாய லேண்டை சுற்றிலும் பத்தி வீடுங்க இருக்கு, தோட்டங்கள் இருக்கு. ரோடு அப்ரோச் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதாவது உள்ள வர்றது மற்ற ரோடா இருந்தாலுமே நல்ல அப்ரோச் இருக்குது. பூமி வந்து சமமா ஸ்கொயரா எங்கேயுமே இழுக்காம வாஸ்து பிரகாரம் இருக்கலாம். இங்க இருந்து 300 மீட்டர் என்எச் ரோடு, அது பஸ் ரூட்டு மேலேயே, பஸ் ரூட்ல இருந்து உள்ள வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம். நல்ல சரியான பூமி, அழகா இருக்கு, சமமா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல அருமையான பூமி. 16 ஃபீட்டு, அதாவது 16 அடி வழித்தடம். மெயின் ரோடுக்கு மிக அருகாமையில இந்த பூமி அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு அம்சங்கள், பூமி ஸ்கொயரா இருக்கு, செம்மண் பூமி. போர் வேணாலும் நம்ம போட்டு தண்ணி உண்டு பண்ணிக்கலாம். இதை, இந்த பூமி வந்து நம்ம விவசாயம் பண்றதுக்கு வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டாக வச்சுக்கலாம், இல்லை தென்னந்தோப்பு மாதிரி கூட போட்டுக்கலாம், விவசாயத்திற்கு உகந்தது, இல்லை ஃபார்ம் ஹவுஸும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சுற்றியுமே ஒரு வழித்தடம் இருக்கனால உள்ள ஒரு வீடு கட்டிட்டு சின்னதாக தோட்டம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பக்கத்தில் வீடுகளாக இருக்கனால நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். பாருங்களா, வீடுகள் இருக்குது, வீடு இருக்குது. அந்த பனைமரம் தெரிகிற ஏன்னா வழித்தடங்கள், உள்ள வர வழித்தடங்கள், அந்த உழுது போட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழுதுருக்காங்க, அது வழித்தடங்கள் லீட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரொம்ப அருமையாக, 1 ஏக்கரா 20 லட்சம் ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க 2 ஏக்கரா இருக்குது, தாராளமாக வாங்கி வீடோ இல்லை ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கோழி பண்ணை அல்லது ஆட்டு ஃபார்மு இல்லை கவு ஃபார்ம் இந்த மாதிரி எதாவது அமைக்கிறதுக்கு அருமையான இடம், நல்ல உகந்த இடம். நல்ல பவுண்டரியில் தனியா தெரியும் பாருங்க, பக்கத்துல விவசாயம் நடந்திருக்கு. இந்த பூமி எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா புறையேறி கிடக்கும் உங்களுக்கு, சுத்தியுமே நீட்டா இருக்கு பூமி. இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா எது வேணாலும் பண்ணாலும் இந்த பூமிக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எல்லாம் எது வேணா பண்ணிக்கலாம். ஒரு கார் வர, ஒரு லாரி வந்து போற அளவுக்கு வழித்தடங்கள் எல்லாம் உள்ள இருக்கு. அந்த வீடுகள் தொட்ட மாதிரி தான் ரோடு உள்ள வரும். நாங்க ரோடு தெளிவா காட்டியிருப்பேன், உள்ள வர மற்ற ரோடும் வெளியே வர தார் ரோடும் எல்லாம் தெளிவா காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இந்த இதுல பக்கவா இருக்கும். பூமி பொறுத்த வரைக்கும் மேடு பள்ளம் குழி எதுவுமே கிடையாது, சமமா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு, ஒரு 5-6 தென்னை மரத்துக்கு பக்கம் இருக்கு. நீங்க போ என்ன வேணா பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி விவசாயம் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன வேணா நீங்க செய்யலாம். ஆனா மண் வந்து செம்மண் பூமினால உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். பக்கத்துல பூரா அக்ரிகல்ச்சர், பேக் சைடு சோளம் போட்டிருக்காங்க, இந்த சைடு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, தென்னை இருக்கு, எல்லாமே வந்து இப்போ சுத்து வட்டாரத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பனைமரம் தான் பார்டரு, நீங்க பார்த்துருக்கிறது பனைமரம் வெஸ்டர்ன் சைடில் வரும், பனைமரம் பார்டரு. ஈஸ்டர்ன் சைடில் தென்னைமரம், அதே மாதிரி நார்த்தன் சைட்லேயும் தென்னைமரம் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலி பூமியாக இருக்கு. பூமி பவுண்டரிஸ் வந்து தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு ரொம்ப முன்னாடியே கிடைக்கிறது பெரிய விஷயம், நல்ல பூமியும் கூட.
ஒரு காம்பேக்டா ஒரு 40-50 லட்சத்துக்கு 2 ஏக்கரை வேணுங்கிறவங்க தாராளமா 50 லட்சம் ரூபாய்க்கு இது 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி உள்ள தண்ணி சவரிங்கள் விவசாயம் ஒரு சின்ன வீடு இதெல்லாம் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பிளான் பண்ணா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இருக்கும். பாருங்க இதான் தடம், உள்ள வர தடம் வந்து கொஞ்சம் 14 அடி தடம், நடந்து போற பாருங்க அந்த வீடு ஒட்டி வரக்கூடிய தடம் தான் அது. இதான் வெஸ்ட் சைடில் ரோடு இருக்கு பாருங்க, இந்த இடத்துலேருந்து பாருங்க இதுதான் ரோடு, இந்த இடத்துல 16 அடி தடம் வரும் அந்த வீட்டிலேருந்து இங்கே வரப்போ 16 அடி தடங்கள் வந்து இப்போ வந்து அது யூஸ் பண்ணாதனால அவங்க கொஞ்சம் தள்ளி விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம யூசேஜ் வரப்போனா அந்த ரோடு உங்களுக்கு ப்ராப்பராக அந்த வீட்டுகள்லேருந்து ரோடு இப்படி வந்துடும் பாருங்க. இதுதான் அருதி பனைமரம் தான் அருதி வெஸ்டர்ன் சைடில் இருக்கு. பூமி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பூமி பாருங்க. இதுதான் தடம், இந்த தடத்தை தான் வந்துங்க 16 அடி தடம் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த வீடு வரைக்கும் வரும். அங்கிருந்து கூட ஒரு 23 அடி தடம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 16 அடி தடம் வந்து ஒரு 100 மீட்டருங்க, அதுக்கப்புறம் வந்து 200 மீட்டர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 அடி பெரிய ரோடுங்க. அது பாருங்க இதுதான் ரோடு, ஆக்சுவலி அறுதி எல்லாம் கல் போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இந்த பிளேஸ்ல இருந்தோம்னா மெயின் ரோடு வண்டி வரதெல்லாம் தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செட்டிபாளையம் டு வாடசீத்தூர் செல்லும் ரோடு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடுல தெரியும் உங்களுக்கு. இது வந்து 16 அடி தடம் பாருங்க, அந்த ரோடு உங்களுக்கு தெரியுது பாருங்க, வண்டி போறதா தான் ரோடு. இது ரெண்டு தென்னை மரத்துக்கு பக்கத்துல வரும் ஒரு அதாங்க ஒரு 300 மீட்டர்ஸ், மிஞ்சி போனா 500 மீட்டர்ஸ்குள்ள எல்லாம் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு சௌரியம் இருக்கு பாருங்க. வண்டி போகுது பாருங்க, ஆக்சுவலி நாளைக்கெல்லாம் இந்த தோட்டங்கள்லாம் உனி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா உனி ரோடு அப்ரோச் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இதான் பெரிய ரோடு, நம்ம இப்போதைக்கு யூசேஜ் இல்லைனாலும் சும்மா வண்டி பாதை நடந்து போறதா போயிட்டு இருக்காங்க. லாரி இந்த கார் போறப்பெல்லாம் உங்களுக்கு பெருசா இருந்தா ரோடு வந்துட்டே இருந்தா ரோடு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பெருசா உங்களுக்கு வரும் பாருங்க. சைடுல எல்லா சைடுல விவசாயம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் தட்டப்பயிர் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, பக்கத்துல எல்லாம் வீடு, குடியிருப்பு இருக்கு, நல்ல அருமையான குடியிருப்புக்கு மத்தியில இந்த ஒரு 2 ஏக்கரை விற்பனைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 கிலோமீட்டர் கூட வராது இந்த இடத்துக்கு. இங்கிருந்து செட்டிப்பாளையத்துக்கு 7 கிலோமீட்டர், அங்கிருந்து ஆல்மோஸ்ட் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அரௌண்டா. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல வரப்ப ரோடு ஆட்டோமேட்டிக்கலி பெருசா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இது வந்து நீங்க கொஞ்சம் ரோடு பெருசு நல்ல செம்மண் பூமி, அதுதான் விஷயம், செம்மண் பூமி, தண்ணி சௌரியங்கள் பக்கத்துல எல்லாமே நல்லா இருக்கு. பக்கத்துல குடியிருப்பு இருக்காங்க, பாதுகாப்பா இருக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ்க்கு அல்லது அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு அருமையான ஒரு பிளேஸ் இது, என்ன வேணா செய்யலாம். அதுல பாருங்க இந்த ரோடு திருப்பி காடி, இந்த ரோட்ல நேரா வந்தீங்கன்னா அந்த பனைமரம் தெரியுது, பனைமரத்துக்கு பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மெயின் ரோடு எல்லாம் தெரியும், அதே டிஸ்டன்ஸ் தான். நம்ம அந்த பூமி கிட்ட இருந்து பார்த்து வண்டி போறது பார்த்தா இது அங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். பக்காவா ரோடுகள் வந்து இதுல தெளிவா காட்டியிருப்போம், பூமியும் தெளிவா காட்டியிருப்போம், கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி வித் எல்லாமே டாக்குமெண்ட் வித் பக்கா கிளியர். இது உடனடிக்கிறையுமா உடனே பண்ணி கொடுக்கலாம். இங்க பக்கத்துல குடியிருப்பு இருக்கு, வீடுகள் இருக்காங்க,
ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இங்கே வீடு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமியில. பாருங்க இதான் மெயின் ரோடு, இங்கிருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியும். அந்த ட்ரெயினிங்ல இருந்து பார்த்தா இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். பாருங்க அது பனைமரம் தெரியுதா, ரோடு, வண்டி பஸ் ரூட் தான் அது. இதான் பூமி, அருமையான ரோடு அப்ரோச்சோட 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. உடனே வாங்க, நல்ல ப்ராப்பர்ட்டி. வேணுங்கிற தொடர்புக்கு வாங்க. மேல் நம்ம சேனல் பிடிச்சதா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் ஒரு பெரிய சேவிங்ஸ் ஆகும். பாருங்க, நன்றி, வணக்கம்.